ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே விலாக், அதாவது ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் எந்திரிச்சது லேட்டு தான், ஏன்னா நைட்டெல்லாம் சரியான மழை. காலையிலையும் கொஞ்சம் கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மழை வந்து இல்லை. ஸோ அதனால் ஒரு இஞ்சி டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இஞ்சி டீ போட்டு காலையிலே குடிச்சிட்டோம். அடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா அடை தோசையும் கார சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ராத்திரியை வந்து அரிசி ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். அது அடை தோசைக்கு 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம புளிக்கணுன்ற அவசியமே இல்லை, டக்குன்னு அப்படியே அரைச்சதுமே செஞ்சுக்கலாம். நல்லா வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறணும். நான் வந்து ஒரு 12-1 மணிக்கிட்ட தான் ஊறவே வச்சேன். சரி, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறப்ப, சரி ரொம்ப நாள் ஆச்சு அடை தோசை பண்ணலாம். நான் ஒரு 6-6:30 மாவு அரைச்சிட்டேன். அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 6 பல் பூண்டு. பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சமாக உப்பு மாவுக்கு தேவையானது. நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்கிறேன், ஏன்னா மாவு ரொம்ப கம்மி தான், அதனால் மிக்சிலையும் இன்றைக்கி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் அரைக்கிறேன். நல்லா வலுவலு நான் அரைக்கணும், அதாவது நான் 2 பேட்சாக அரைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது, அதனால் 2 பகுதியாக பிரித்து தான் அரைக்கிறேன். மாவை பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சோன்னு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு நல்லா ஆட்டிக்கலாம். எல்லா மாவையும் நல்லபடியாக ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து நான் வெங்காயம் வந்து 100 கிராம் அளவு வெங்காயம், வெங்காயம் தான் இதோட டேஸ்ட்டு. கூடவே கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கறணும். சேர்த்துட்டு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு வந்து காம்பினேஷனாக தொட்டுக்க என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கார சட்னி தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் கார சட்னி தான் வீட்டில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து கார சட்னி தான் பண்ணியிருக்கேன். அதாவது உளுந்து சட்னி, உளுந்து வறுப்பு செய்வோம் இல்லையா, அந்த சட்னி தான் பண்ணியிருக்கேன். நல்ல மழை கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப காலையில் ரொம்பவே அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடை தோசை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.